யாருக்கும் வணக்கம். நீங்கள்லாம் வீட்டில் இருக்கீங்க நம்புகிறேன். நானும் வீட்டில் தான் இருக்கேன். ஒரு ரெண்டு மூணு விஷயம் சொல்லணும்னு தோணுச்சு, அதை நான் சொல்லிட்டுறேன். அதை ஏற்றுக்கிட்டா ஏற்றுக்குங்க, இல்லாட்டி நோ ப்ராப்ளம். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ஒரு குரூப் சுற்றிட்டு இருக்காங்க, கரோனா ஆகுது டேஷ் ஆகுது, அதெல்லாம் நம்மளுக்கு வராதுன்னு நான் அந்த குரூப்போடு தான் பேசிக்கிட்டு இருக்கேன். கரோனாங்கிற ஒரு டிசீஸ் வந்து எல்லாருக்குமே வரலாம், யாருக்கு வேணால் வரலாம். அண்ட் செகண்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த வெள்ளி சுற்றத்தில் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கும்போது லாக்டவுனில் வந்து 27% தான் வீட்டில் இருந்திருக்கோம், மற்றபடி எல்லாருமே வெளியில் இருக்காங்க. இதோட டேஞ்சர் வந்து அவ்வளோ யாருக்கும் புரிய மாட்டேங்குது. சமீபத்தில் கண்டேஜ்னு ஒரு படம் வந்துச்சு, அது அமேசான் ப்ரைமில் இருக்குது. இப்போ எல்லாரும் நம்ம வெட்டியே தான் இருக்கும். தயவு செஞ்சு இந்த படத்தை போட்டு பாருங்கள். அந்த படத்தை பார்த்தாலே வந்து யூ வில் கெட் அ ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த டிசீஸ் எப்படி பரவுது, எப்படிலாம் பரவலாம், அதை எல்லாமே டீட்டெயில்ஸ் அது இருக்குது. தயவு செஞ்சு இந்த படத்தை பாருங்கள். செகண்ட் விஷயம் சொல்லும்போது, நிறைய பேர் அக்கம் பக்கம் வந்து வயசானவங்க இருக்காங்க, அவங்களுக்கு தான் மெயினாக பாதிப்பு நடக்குது. ஸோ அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், க்ரோசரிஸ் வாங்கி கொடுங்க, அஃப்கோர்ஸ் மெயின்டைன் யுவர் டிஸ்டன்ஸ், பட் நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். தேர்ட் வந்து ரெண்ட் வாங்குறவங்க கிட்ட சொல்கிறேன்னா, நிறைய பேருக்கு இன்கம் கிடையாது அண்ட் நிறைய பேருக்கு வந்து வேலை கிடையாது. நிறைய பேரில் எல்லாருக்குமே வேலை கிடையாது. நிறைய பேர் வந்து பெய்ட் சேலரி வரும், ஆனால் சில பேருக்கு அந்த சேலரிஸ் வராது. அதனாலேயாவது ஒரு மாதத்துக்கு ரெண்ட் கொஞ்சம் வேவர் பண்ணுங்கள், பிகாஸ் இஃப் யூ கேன் வேவ் இட் ஆஃப் இட் பி ரியலி ஹெல்ப்ஃபுல். ஏன்னா யாருக்குமே இன்கம் கிடையாது. நிறைய பேர் வந்து ஊருக்கு ஓடுறாங்க பிகாஸ் யூ டோன்ட் ஹேவ் அ பிளேஸ் டு ஸ்டே. அதெல்லாம் அந்த காட்சிகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப சேடாக இருக்குது. ஸோ ப்ளீஸ் இஃப் யூ கேன் வேவ் ஆஃப் யூர் ரெண்ட் ஃபார் 1 month. அண்ட் தேர்ட் வந்து தெர் இஸ் நோ நீட் டு பேனிக். நம்மளாம் வந்து கடலாம் பார்க்கும்போது ஃபுல்லாக இருக்குது, கடைக்கு இப்போ போக தேவையில்லை, அரசாங்கம் வந்து கடலாம் திறந்து வச்சுருக்காங்க. ஸோ தெர் இஸ் நாட் அ பேனிக் மோட் யெட். பட் தெர் ஓன்லி 2 things. சாய்ஸ் நம்மளுக்கு தான். ஒரு சாய்ஸ் வந்து எல்லோரும் வெளில இந்த மாதிரி சுற்றிட்டு ஹாய் சுற்றிட்டு நம்ம இந்தியா ஃபுல்லாக பரவி அண்ட் தென் த அமௌண்ட் ஆஃப் டெத்ஸ் ஆர் அன்இமேஜினபிள்னு சொல்லலாம். இல்லாட்டி ஒரு மாதம் வீட்டில் உட்காருங்க. அந்த ஒரு மாதத்துக்கு அப்புறம் 2nd மாதம் எல்லோரும் வேலைக்கு போகலாம், திருப்பி வி கேன் ரிசியூம் ஆர் லைஃப்ஸ். ஸோ த சாய்ஸ் இஸ் அப் டு யூ அண்ட் எல்லாருக்கும் ஒரு சாய்ஸ் இருக்குது. I'll just say stay smart, stay safe, because நம்ம கண்ட்ரியில் வந்து கிட்டத்தட்ட 134 crore மக்கள் இருக்காங்க. இட்லி மாதிரி ஒரு சின்ன நாடு இல்லை. இதில் பரவச்சுன்னா the results can be really catastrophic. So கொஞ்சம் புத்தியை யூஸ் பண்ணுங்கள். Be smart, be safe, please stay at home, and only if it's absolutely required, go out. Thank you. Let's fight this together because we can. கொரோனா வைரஸை பற்றின லேட்டஸ்ட் அப்டேட்ஸுகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நியூஸ் கிளிச் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நியூஸ் கிளிச்சோட இணைஞ்சிருக்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.